சீனாவிற்கு பதில் பிலிப்பைன்ஸ் விமான நிலைய ஒப்பந்தத்தை பெறும் இந்தியா. இந்தியாவை போல பிலிப்பைன்ஸ் பல்வேறு காரணங்களுக்காக சீனாவை எதிர்க்கும் நாடாக இருந்து வருகிறது. இந்நிலையில் தென்சீன கடலில் தங்கள் நாட்டிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் சீனாவை சமாளிப்பதற்காக பிலிப்பைன்ஸ் இந்தியாவுடன் பல்வேறு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்தியா தயாரிக்கும் கப்பல் எதிர்ப்பு பிரம்மோஸ் ஏவுகணைகளை $375 மில்லியன் செலவில் இறக்குமதி செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது. அந்த ஏவுகணைகள் பேட்டரிகளுடன் வரும் மார்ச் மாதம் முதல் கட்டம் கட்டமாக ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது. அதற்காக கிரவுண்ட் சிஸ்டம் சமீபத்தில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பிலிப்பைன்ஸ் தலைநகரமான மணிலா நகரில் உள்ள நினோய் அக்யூனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை மறுவடிவமைத்து புதுப்பித்து தரும் திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை பெற இந்தியாவை நாடியது. ஒரு காலகட்டத்தில் மிகவும் பெருமையுடன் பேசப்பட்ட இந்த பிரம்மாண்ட விமான நிலையம் ஒரு ஆண்டுக்கு 50 மில்லியன் விமான பயணிகளுக்கு பயன்படுகிறது. ஆனால் இப்போது மிகவும் பழமையாகிவிட்ட இந்த விமான நிலையம் உலக தரவரிசையில் கடைசி நிலையில் உள்ளது. அதிக அளவில் பயணிகள் நெரிசல், நவீன வசதிகள் இல்லாமை, விமானங்கள் புறப்படுவதில் அதிக அளவில் தாமதமாகிய பிரச்சினைகளை அனுபவித்து வரும் இந்த விமான நிலையத்தை உலக தரத்திற்கு உயர்த்த அந்த நாடு விரும்புகிறது. இதற்காக உலக அளவில் 4 தனியார் கட்டுமான நிலையங்களிடமிருந்து ஒப்பந்த புள்ளிகளை கோரியது. அதில் இந்தியாவைச் சேர்ந்த GMR குழுமம் முன்னணி போட்டியாளராக உருவெடுத்துள்ளது. விமான நிலையத்தின் வருடாந்திர பயணிகளின் திறனை 62 மில்லியனாக இரட்டிப்பாக்குவது அந்நாட்டின் நோக்கமாக உள்ளது. 10 வருட கால நீட்டிப்புக்கான வசதியுடன் 15 வருட சலுகை ஒப்பந்தத்தையும் உள்ளடக்கிய இந்த திட்டம் $3 பில்லியன் மதிப்புள்ள திட்டமாகும். இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதம் இந்த அபிவிருத்தி திட்டம் தொடங்கலாம் என்றும் பிப்ரவரி 15 தேதிக்குள் சலுகை தொகையை இறுதி செய்து இறுதியில் தேர்வாகும் நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்தியாவின் GMR குழுமம் ஆண்டு வருவாயில் 33.3% வரை பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளதாக பிலிப்பைன்ஸ் தரப்பு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் அமெரிக்க நிறுவனம் ஒன்று பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்திற்கு ஆண்டு வருவாயில் 25.91% ஒதுக்க முன்மொழிந்துள்ளது. பிலிப்பைன்ஸ் பன்னாட்டு நிறுவனமான சான் மிகுவல் ஹோல்டிங்ஸ் கார்பரேஷன் பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்துடன் 82.16% வரை வருவாயை பகிர்ந்து கொள்ள முன்வந்துள்ளது. அதேபோல 4வது ஏலதாரரான ஆசிய விமான நிலைய கூட்டமைப்பு தொழில்நுட்ப மதிப்பீடு செயல்பாட்டில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை. இதனால் அந்த நிறுவனம் தகுதி பெறவில்லை. ஆனாலும் அதிக வருவாயை அள்ளித்தருவதாக கூறும் உள்நாட்டு நிறுவனத்தின் கட்டுமான தரத்தின் மீது பிலிப்பைன்ஸ் அரசுக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்திய நிறுவனத்திற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் GMR குழுமம் டெண்டரை பெற்றால் உள்கட்டமைப்பு துறையில் இந்தியாவிற்கும் பிலிப்பைன்ஸிற்கும் இடையிலான ஒத்துழைப்பு மேலும் விரிவடையும் என்று கருதப்படுகிறது. சென்ற 2016 முதல் 2022 வரை முன்னாள் அதிபர் டோட்ரிகோ டுடர்டே பதவி வகித்த காலத்தில் பிலிப்பைன்ஸ் அதன் உள்கட்டமைப்பு துறையில் சீன முதலீடுகளை தீவிரமாக பின்பற்றியது. ஆனால் இப்போது அந்நாட்டு அரசு சீனாவை நம்பாமல் புதிய விமான நிலைய திட்டத்திற்காக இந்தியாவை நம்பியுள்ளது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இதற்கு காரணம் பிரம்மாண்ட அளவிலான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை இந்திய நிறுவனங்கள் சீன நிறுவனங்களை விட குறைந்த காலத்திற்குள் குறைந்த செலவில் செய்து முடிக்கின்றன. அதேபோல கட்டுமான பணிகள் முடிந்ததும் பராமரிப்பு கட்டண வசூலில் பேசிய அளவிற்கு பகிர்ந்து தருவதில் இந்திய நிறுவனங்கள் நியாயமாக நடந்து கொள்கின்றன. அதனால்தான் உலகின் பல பாகங்களிலும் நடைபெறும் புதிய துறைமுக அமைப்பு பணிகள், துறைமுக சீரமைப்பு பணிகள், புதிய விமான நிலையங்கள் அமைத்து தருதல், பிரம்மாண்டமான நீர்மின் திட்டங்கள் அமைத்து தருதல் போன்ற பணிகளை நம் நாட்டு அதானி நிறுவனம், சீமன்ஸ் நிறுவனம், பெல் நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான நிறுவனங்கள் அதிகளவில் முதலீடு செய்து சிறப்பாக செய்து வருகின்றன. குறிப்பாக நம் அண்டை நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், தென்அமெரிக்க நாடுகள், இந்திய நிறுவனங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக நல்ல வாய்ப்பை பெற்றுள்ளன. தற்போது பிலிப்பைன்ஸ் மூலம் நம் நாட்டு நிறுவனங்கள் தென்கிழக்கு ஆசியாவில் விமான நிலைய அமைப்பு பணிகள், புனரமைப்பு பணிகளில் அதிக வாய்ப்புகளை பெறலாம். ஏற்கனவே தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதும் சீனாவை மட்டுமே நம்பியிருந்த நிலையில் இந்த புதிய ஒப்பந்தம் அந்த பிராந்தியத்தில் ஒரு புதிய நுழைவாயிலை திறக்க வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று வல்லுநர்கள் கூறியுள்ளனா்.